நமஸ்காரம். இந்த பதிவு சரியான உச்சரிப்பு தெரிந்து கொள்ள ஃபார் பெட்டர் ப்ரொனன்சியேஷன். நாம ஸ்லோகம் சொல்ற போது சரியான உச்சரிப்புன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நாம் சமஸ்கிருதம், ஹிந்தி போன்ற எழுத்துக்களை பார்த்து சொல்ற போது பிழை ஏற்படாது அல்லது பிழை குறைந்துவிடும். அதர் தன் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜஸ்னு எடுத்துட்டா, தமிழ்ல பார்த்தோம்னா க லேசாக சொல்லக்கூடிய கண் என்ற வார்த்தைக்கும் அழுத்தம் கொடுத்து சொல்லக்கூடிய கங்கை அப்படின்ற வார்த்தைக்கும் எல்லாத்துக்குமே ஒரே எழுத்து க தான். தவறு என்பதற்கும் தந்தம் அப்படின்னு அழுத்தம் சொல்லக்கூடியதுக்கும் ஒரே எழுத்து த தான். ஆனா நமக்கு இந்த மொழி பேச எழுதுறது தெரிஞ்சு வழக்கத்துல இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா வித்தியாசப்படுத்தி உச்சரிக்க முடியும், அறிந்து கொள்ள முடியும். லேசா சொல்லக்கூடிய எழுத்தாக இருந்தாலும் சரி, அழுத்தம் கொடுத்து சொல்லக்கூடிய எழுத்தாக இருந்தாலும் சரி, தமிழ்ல க ச ட த ப இதெல்லாம் ஒரே எழுத்து தான். ஆனா சம்ஸ்கிருதத்துல இது ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு தனி அக்ஷரம். கன்னு எடுத்துட்டா நான்கு எழுத்துக்கள், அது மாதிரி க ச ட த ப ஒன்னொன்றும் நான்கு நான்கு அக்ஷரங்கள் உண்டு. அதுதான் நம்ம க ஒன், க டூ, க த்ரீ, க ஃபோர். அது மாதிரி கேஏ, கேஹெச்ஏ, ஜிஏ, ஜிஹெச்ஏ, க க, க க அப்படி சொல்றோம். ரெண்டாவது எழுத்து க டூ, க ஃபோர், க. ரெண்டு நான்கு ரெண்டும் மூச்சொலி எழுத்து அப்படின்னு சொல்லணும். அடி வயிற்றுலேருந்து நாபிலேருந்து வரக்கூடியது. அது உச்சரிக்கிற போது ஏர் வெளியே வரணும். அதானும் நம்ம முகத்துக்கு நேராக நம்ம கையை வச்சுட்டோம்னா க அப்படின்னு உச்சரிக்கிற போது ஏர் வந்து நம்ம கையில வந்து உஷ்ணமான காத்து படும். இல்லை ஒரு பேப்பரை முன்னாடி வச்சுட்டோம்னா க அப்படின்னு உச்சரிக்கிற போது அந்த பேப்பர் ஆடும். அப்போதான் அது ரைட் ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு அர்த்தம். அதை குறிப்பிடத்தான் அந்த எழுத்தோட கீழோ இல்லை மேல் பகுதியிலேயோ நம்பர் போட்டிருக்கோம். ஒன்று போட்டிருக்காது, ரெண்டு மூணு நாலு அப்படி போட்டிருக்கோம். அதை வச்சு நம்ம சரியாக உச்சரிக்க முடியும். நம்ம புக்கு வாங்குற போதோ இல்லை பிரிண்ட் எடுக்கிற போதோ நம்ம அதை மாதிரி பார்த்து வாங்கினோன்னா நம்மளோட ப்ரொனன்சியேஷனில் மிஸ்டேக் வர்றது குறையும். இதை இன்னும் எழுதா சொல்லணும்னா ரெண்டாவது எழுத்துக்கு முதல் எழுத்தை அழுத்தி சொல்லணும், நான்காவது எழுத்துக்கு மூன்றாவது எழுத்தை அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கணும். க ஒன், அது வந்து கண், காலை, கடவுள். இதில் க வந்து எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ப்ரொனன்ஸ் பண்ணும் லேசாக. ச ஒன்று, சந்திரன், சக்கரம், டச். இதில் எப்படி ச உச்சரிக்கிறோமோ அது போல் உச்சரிக்க வேண்டும். ட ஒன், கட், டாப், கட்டம், நாடகம். இதிலெல்லாம் ட எப்படி வருது அது போல் உச்சரிக்க வேண்டும். த ஒன், தவறு, தமிழ், திங்கள், தோட்டம், துணி. இதில் எப்படி லேசாக த உச்சரிக்கிறோம் அது போல் தட்டு அது போல் உச்சரிக்க வேண்டும். ப ஒன், பட்டு, பதவி, பண்டிட், பார்வை, பிறவி, அது போன்று உச்சரிக்க வேண்டும். க டூ, க அப்படின்னு சொல்கிற போது நம்ம பேப்பரை வச்சோம்னா அது ஆடும். க க அப்படின்னா ஏர் வெளியே வரணும். பக்கம், காக்கி. ச டூ, மிச்சம், இச்சை, கேட்ச், சர்ச் அப்படின்னு வருது பாருங்க, அதுதான் சரியான ப்ரொனன்சியேஷன். ட டூ, சட்டம். த டூ, குத்தகை, தம்பு, சத்தம், கத்தி, சனாதனம், தாம்பு, கயிறு. த அப்படின்னு வருது இல்லையா, அதுதான் ரைட் ப்ரொனன்சியேஷன். ப டூ, கப்பல், அர்ப்பணம், பலஸ்ருதி, பலம், பட்டப்படிப்பு, அது போல உச்சரிக்க வேண்டும். அடுத்தது க த்ரீ, கங்கை, கணேஷ், கணம், கண். ஜ ஜடை, ஜட்ஜ், ஜெகநாத். ட த்ரீ, குடம், மடல், ஜாடை, மட். த த்ரீ, பாதம், உதவி, வித்யா, மதர், தோசை, தரிசனம், தர்ஷன். ப த்ரீ, இன்பம், பலம், பாலகன், பன், பீன்ஸ். க ஃபோர், கர், கோஷாலா, ஜ ஜார்க்கண்ட். ட ஃபோர், பண்டம், மண்பாண்டம். த ஃபோர், தனஞ்சயன், தர்மா, தியானம், தனம். ப ஃபோர், பக்தி, பீஷ்மர், பாரதி. இன்னும் ஈஸியா தெரிஞ்சுக்க க கேஏ, க செகண்ட் எழுத்து கேஹெச்ஏ, க ஜிஏ, க நான்காவது எழுத்து ஜிஹெச்ஏ. ச ஒன், சிஹெச்ஏ. ச டூ, சிஹெச்ஹெச்ஏ. ஜ ஒன், ஜேஏ. ஜ டூ, ஜேஹெச்ஏ. ட ஒன், டிஏ. ட டூ, டிஹெச்ஏ. ட த்ரீ, டிஏ. ட ஃபோர், ட
டிஹெச்ஏ த டிஏ த டிஹெச்ஏ த டிஹெச்ஏ த டிஹெச்ஹெச்ஏ ப பிஏ ப பிஹெச்ஏ ப பிஏ ப பிஹெச்ஏ க ச ட த ப எழுத்துக்கள் வித்தியாசத்தை தெரிஞ்சிடும். அடுத்தது ஷ ஷ ச ஹ ஷ அது சிவனுக்கு வரக்கூடிய ஷ. ஈஸ்வரக சிவன் இந்த எழுத்தை உச்சரிக்கிற போது நாக்க தட்டையாக வச்சுட்டு மேல் அன்னத்துக்கு அருகில் கொண்டு சென்று உச்சரிக்கணும். அதுதான் ரைட் ப்ரொனன்சியேஷன். சாந்தி சிவாய இது சொல்கிற போதே நமக்கு தெரியும் இந்த மேல் அன்னத்துக்கிட்டக்க நம்மளோட நாக்கு டச் ஆகியிருக்கணும். ஷ இதை சொல்கிற போது நாக்கு மடிஞ்சு வளைஞ்சு கொடுக்கும். ஷ இது ஷண்முகத்துக்கு வரக்கூடிய ஷ. கிருஷ்ணா மேஷம் ரிஷபம் ஷண்முகம் ச ச இது சரஸ்வதிக்கு வரக்கூடிய ச. பாயசம் சாவித்ரி சரஸ்வதி ஹ ஹன்றது சந்தேகம் ஹரே கிருஷ்ணா ஹஸ்தம் அதுபோல் உச்சரிக்க வேண்டும். அடுத்தது விசர்க்கம். விசர்க்கம்ன்றது கடைசி எழுத்து என்ன இருக்கோ அந்த ஒலியை ஒத்து வரும். அ இருந்த அஹ ஆ ஆஹா ஈன இஹி ராம கோலன் கோலன் தான் நம்ம விசர்க்கம் அப்படின்னு சொல்றோம். ராம கோலன் இருந்தா ராமஹ ஸ்ரீ போட்டு ரெண்டு புள்ளி இருந்தா ஸ்ரீஹி மதுஹு பாண்டுஹு இது விசர்க்கம். ஸ்லோகத்தோட முடிவுல வரபோது விசர்க்கத்தை முழுமையாக உச்சரிக்க வேண்டும். ஸ்லோகத்துல நடுவுல விசர்க்கம் வரபோது அந்த சொல்லுக்கு அடுத்த சொல் என்ன வரதோ அதோட முதல் எழுத்து ஹாஃப் லெட்டரா மாறிடும். அது முன்னுள்ள வார்த்தையோட சேர்ந்துடும். இப்போ க வந்தா இஹ் ஷ வந்தா இஷ் ச வந்தா இஸ் ப வந்தா இஃப் அது போல சேர்த்து படிக்கணும். இதுதான் விசர்க்கம் ரூல். வைத்திய சதா யோகி அப்படின்னா வைத்திய சதா யோகி அந்த சல இஸ்ன்னு அதோட சேர்ந்துன்றோம் முன்னாடி உள்ள வார்த்தையோட. வைத்திய சதா யோகி சுப்பிரசாதக பிரசன்னாத்மா சுப்பிரசாத பிரசன்னாத்மா எஃப் இஃப் அப்படின்னு சேர்த்துக்கணும். சுப்பிரசாத பிரசன்னாத்மா சுலபக சுவிரதக சுலப சுவிரதக சன்றது இஸ்ஸா மாறிக்கும் பன்றது இஃபா சேர்ந்துக்கும். கபிலக கபிரவ்யக கபிலஹ் கபிரவ்யக கன்றது இஹா முன்னாடி உள்ள எழுத்தோட சேர்ந்துக்கும் கபிலஹ் கபிரவ்யக. பவனக பாவனோ பவன பாவனோ அப்படி சேர்த்து படிக்கணும். விஸ்தாரக ஸ்தாவர விஸ்தார ஸ்தாவர ஈசானக பிராணதக ஈசான பிராணத பிராணோ இது விசர்கா ரூல்ஸ். எனக்கு தெரிஞ்சவரை நான் இங்கு முயற்சி செஞ்சிருக்கேன். இதை நம்ம ஃபாலோ பண்ணி படிக்கிற போது அனைத்து ஸ்லோகங்களும் தவறில்லாமல் பிழையில்லாமல் பயிற்சி செய்ய முடியும். நமஸ்காரம்.